ஓகே சார் ஜெரி விசாரிச்சிட்டேன் ஜெனனி உனக்காக ரிவேரா ரெஸ்டாரன்ட்ல டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கறான் ஓகே அங்க பாருங்கடா ஜெனனி ஜீவா வேஷத்துல வரா இல்ல ஜீவாவே ஜீவா வேஷத்துல வரா டேய் சும்மா இருடா அடே ஜெரி ஒரே கல்லுல ரெண்டு மாங்காடா பட்டாரு போய் ரெண்டு ஐ லவ் யூ வாங்கிடு உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க மப்டில வர சொன்னேங்கற காரணம் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் ரெண்டு நாளா பெஞ்ச மழையில உங்க யூனிஃபார்ம் நனைஞ்சு நாசமா போயிருக்கும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கிறதுக்காக எங்களையும் மப்டில வர சொல்லிருக்கீங்க அதானே கமிஷனர் சார் கமிஷனர்னு சொல்ல கூடாது தண்ட பண்ணி இது ஒரு ரகசிய மீட்டிங் புரிஞ்சதா எஸ் மேம் ஓகே சார் ஜெரி விசாரிச்சிட்டேன் ஜெனனி உனக்காக ரிவேரா ரெஸ்டாரன்ட்ல டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கறான் ஓகே அங்க பாருங்கடா ஜெனனி ஜீவா வேஷத்துல வரா இல்ல ஜீவாவே ஜீவா வேஷத்துல வரா டேய் சும்மா இருடா அடே ஜெரி ஒரே கல்லுல ரெண்டு மாங்காடா பட்டாரு போய் ரெண்டு ஐ லவ் யூ வாங்கிடு உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க மப்டில வர சொன்னேங்கற காரணம் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் ரெண்டு நாளா பெஞ்ச மழையில உங்க யூனிஃபார்ம் நனைஞ்சு நாசமா போயிருக்கும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கிறதுக்காக எங்களையும் மப்டில வர சொல்லிருக்கீங்க அதானே கமிஷனர் சார் கமிஷனர்னு சொல்ல கூடாது தண்ட பண்ணி இது ஒரு ரகசிய மீட்டிங் புரிஞ்சதா எஸ் மேம் ஜெரி சார் நீங்க போக இத வந்துற எல்லாரும் உன்னை காக்கில தான் பாக்குறாங்க நான் உன்னை கலர்ஃபுல்லா சாரில பார்த்தேன் थैंक यू मैम வெல்கம் மேடம் थैंक यू எனக்கு கிடையாதா செடியில ஒரு ரோஜா தான் புத்துதா ஒரு நிமிஷம் நான் வந்துறேன் நீ உள்ள போ ஓகே டேய் ரெண்டு வருதுடா பதுங்கு பதுங்கு ஹே ஜீவா ஹாய் ஹாய் ஜெனனி மேடம் நைஸ் வாவ் இப்போ மீ யூனிஃபார்ம்ல தான் பாத்திருக்கேன் சரியில ரொம்ப அழகா இருக்கீங்க எங்க எடுத்தீங்க எடுத்தீங்களா வா கண்டுபிடிச்சிட்டங்களா எங்க வாங்குனேன்னு கேளுங்க அதானே ஆஃப் டியூட்டில யார ரேட் பண்ண வந்திருக்கீங்க இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஆக்சுவலா ரேட் பண்ண தான் வந்தேன் ஆனா என்கவுண்டருக்கு முன்னாடி ஆள் எங்கயோ எஸ்கேப் ஐட்டம் போல இருக்கு சரி ஷூட்டிங் இல்லையா டேட்டிங் போல இருக்கு கைல ரோஸ் வேற இந்த நேரத்துல இது வேற கில்மா நம்பர் 1 ஹலோ ஹலோ நான் ஜீவா பேசுறேன் சொல்லுமா ஜீவா எங்க இருக்க இங்க தான் மவுண்ட் ரோட்ல மவுண்ட் ரோடா போய் சொல்லாத இப்போதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ ரெஸ்டாரன்ட்ல போனத பாத்துட்டியா நீ பார்த்துட்டு பார்க்காம போனத நான் பார்த்துட்டேன் அதனால தான் சும்மா போய் சொன்னேன் ஏய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இங்க முன்னாடி ஒரு பிரபலமான ஆள் வகாந்திருக்காங்க யாரன்னு கெஸ் பண்ண பார்க்கலாம் யாரு ஜெனனி தானே எப்படி கண்டுபிடிச்ச அதான் தெரியதே அதான் ஜெரி மேடம் நான் சொன்னேன் என்னோட ஆளு உங்களோட பெரிய ஃபேனா ரெண்டு வார்த்தை பேசுறீங்களா ஷோ ஹலோ ஹலோ நான் தான் ஜெனனி பேசுறேன் ஜெனனிமா எப்படி இருக்கீங்க உங்க படம்னா எனக்கு ரொம்ப உசரு உங்களுக்கு என்ன வயசு காலேஜ்ல படிக்கிறாரு ஓ முதியோர் கல்வியா முதியோர் கல்வியா ஹலோ அவங்க கிட்ட என்ன சொன்னேன் முதியோர் கல்வியான்னு கேக்குறாங்க அப்படியா சொன்னாங்க மறுபடியும் கூட ஹலோ யா ஹலோ ஜெனி ஆண்டியா உங்க படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்குமா யாரோ குழந்தை இருக்க லைன்ல சின்ன குழந்தைங்கறாங்க அது லூஸ் உலறுது சரி எப்போ வர சீக்கிரம் வா உன்கிட்ட ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும் ஐயோ கில்மா 2 வா ஹாய் ஜெனினி எங்க இருக்கீங்க இங்க தான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் என்னடா சிக்னல் ரோட்ல ஏத்துடா ட்ரெயின் ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்கடா ஓகே ஓகே சீக்கிரம் வந்துருங்க ப்ளீஸ் ஓகே ஓகே எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது கொஞ்சம் அவதான் அறிவு இருக்கா நான் கமிஷனர் பேசுறேம்மா முட்டாள் நீங்களே கமிஷனர்னு சொல்லாதீங்க சார் ஏய் கத்தாதே நாலு பேர் காதுல விழுந்திர போது சார் இது ரகசிய மீட்டிங் சீக்கிரம்
சாரி சார், நான் இதோ ரெண்டு நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். யா, தேங்க் யூ. நான் ராட்டன் நினைச்சேன். ஓகே, நான் வரேன். பாய் பாய். மேடம், நீங்க ஆர்டர் கொடுத்த டால் ரெடி மேடம். தேங்க் யூ. வெல்கம். ஹாய் ஜெரி. ஹாய். என்ன ஜீவா, அவசரமா கூப்பிட்ட? என்ன பார்த்தாலே ஏதாவது சொல்லணும்னு தோணுமே. உன்னை பார்த்தாலே எதுவும் சொல்லணும்னு தோணல. பின்ன எதுக்காக என்ன கூப்பிட்ட சொல்லு. கமான் சொல்லு. எனக்கு உனக்கு ஐயோ, உன்னை பார்த்தாலே எனக்கு பாக்கு நுழருது. என்னது பாக்கு நுழருதா? நாக்கு கொளருது. இந்த சாரில நான் எப்படி இருக்கேன்? நல்லா ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருக்க. மீன்ஸ் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல வந்த. இந்த உனக்கு கிஃப்ட். என்னது பொம்மைய தர? வயித்துல குத்து. குத்திலமா? பொம்மைய. வேண்டாங்கிறது யார் சொல்றது? என்னது புரியலையாமா? மப்பா இருக்கிய ஜெரி சொல்ல வேண்டிய ஐ லவ் யூ பொம்மை சொல்லுது இல்ல ஜெரி இல்ல ஜனனி எல்லாருக்கும் ஜனனி கிஃப்ட் கொடுக்கறாருல வாங்கிக்கோமா ப்ளீஸ். கொடுத்தாதான்ப்பா வாங்கிக்க முடியும். குடேப்பா கொடுத்துறிய. Thank you so much. How sweet. Oh sweet. இப்ப என்னடா சொல்ற? ஐ லவ் யூ சொன்னது ஜெரி தான். ஜெரி கூட இல்ல, பொம்மை, அதுவும் திருட்டு பொம்மை. ஜனனி ஐ லவ் யூ சொன்னாள். பொம்மைய வாங்கிட்டா போருமா? அல்பமா இருக்கிய, பதிலுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுமா? அது எப்படி? அதுவும் முன்னாடி நோருக்கு அட்லீஸ்ட் கிஃப்ட்க்கு கிஃப்ட் கொடுக்கலாம்ல. இந்தா இதனது புரியலையா? பொம்மைக்கு பொம்மை, கிஃப்ட்க்கு கிஃப்ட். இது பார், நீ சொல்ல வேண்டிய ஐ லவ் யூ இந்த பொம்மை ஜெரி கிட்ட சொல்லு. என்ன ஜெரி? குடு குடுமா, குடு குடு. திருப்தியா? ஒரு மாதிரி உங்க லவ் கம்பல்சரி எஜுகேஷன் பண்ண வேண்டியிருக்காமா? இப்ப என்ன சொல்றேன்? ருக்கு போலாம், நாளைக்கு ஷூட்டிங். ஜெரி வரேன், நாளைக்கு வர மாட்டேன். பொம்மை பொம்மை கிஃப்ட் கிஃப்ட். Thank you. Bye. Bye. Hey, Kaushik. Aha! ஜனனி ஜீவா ரெண்டு பேருமே ஐ லவ் யூ சொல்லியாச்சு. போத் ஐ லவ் யூ, போத் ஐ லவ் யூ. அவன் பாதி கடல் தாண்டிட்டாமா, இனிமே நீ அப்பிட்டா. ஏய் ஜெரி, நல்ல வேளை நீ இங்க தான் இருக்கியா. இது என்ன வேற பொம்மை? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ சொல்ல வேண்டியது இது சொல்லுதா? சரி, நான் கொடுத்த பொம்மை எங்க? ஏன் கேக்குற? இல்ல, அதுல பாம் இருக்கிறத இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னது பாம்? I'm very happy, you know. இது ஒண்ணு, இது யார் கேட்டா? உங்க பொண்ணுக்கு எங்க பையனை கொடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. அதுல ஒண்ணு பாருங்க, நாங்க புள்ள மாறுங்க. அதனால என்ன, நாங்க பொண்ணு மாறுங்க. சரி, உங்க பொண்ணுக்கு இந்த பாட்டு டான்ஸ் ஏதாவது அதெல்லாம் பாக்குறதோட சரி, அதாவது விசிடில படம் பார்ப்பாங்க. சினிமானா உசுறு. அது ஒண்ணு தப்பு இல்லைங்களே? தப்பு இல்ல, தப்பு இல்ல. அது சரி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாங்க நாள் பார்த்தாச்சு, ஏப்ரல் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்களுக்கு ஓகே. எங்களுக்கு ஓகே. அதுல ஒரு சின்ன விஷயம், கல்யாணத்தை வந்து எங்க குலதெய்வம் பெருமாள் கோயில் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ அப்போ வெத்தல பாக்கு மாத்திக்கிறாங்களா? இந்தாங்க. நான் வெத்தல பாக்கு கொண்டு வரல. அதனால என்னங்க, வீட்டுக்கு போய் அனுப்புவீங்க, இப்ப இத வாங்கிங்க. சரி, வீட்டுக்கு போய். இதான் பையனோட போட்டோ. என் பேரங்க என்ன மாதிரியே இருக்கிற பாருங்க. அழகா இருக்காரு. பொண்ணோட போட்டோ தரீங்களா? என்ன வெத்தல பாக்கு தட்ட பார்த்த மாதிரி
பொண்ணோட போட்டோ மறந்துட்டீங்களா? அதனால நான் தட்டோட அடிப்பீங்க. யார் இவரு? வணக்கம் 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 வணக்கம். பொண்ணுக்கு எல்லாமே நான் தான். ஒய் தாய் மாமன்னே வெச்சுக்கலாம். பொண்ணோட அப்பா அம்மா அவங்க போயிட்டாங்க. தெரியும். இப்போதானே? அது எப்போ? எது? எப்போவா? இவர் ஏங்க டென்ஷன் ஆவறாரு? இவன் வேற. போனவங்க போயிட்டாங்க. விடுங்க. இப்ப நான் வந்திருக்கேன்ல. என்ன கவனிங்க? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா தெரியுமே. வெத்தலை பாக்கு தட்டு கொடுக்க வந்திருக்கீங்க. ஐயோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க சொன்னாங்களே. எவங்க? எது? என்னப்பா எவங்கங்கறாரு? ஏம்பா அவர் மட்டும் எப்போன்னு கேக்கலாமா? உனக்கு நான் அப்பாவா? நீ ஏன்டா நடுப்புற பேசி குழப்பிக்கிட்டு அவரே குழம்பி கிடக்குறாரு? அத விடுங்க. எங்க பொண்ணோட போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? இப்படி திரும்புங்க. ஏங்க வீட்டுல பொண்ணோட போட்டோ வச்சுக்கிட்டு என்ன கேக்குறீங்களா? என்னப்பா உளறாரு? அது ஒண்ணு இல்லடா, பையன் பர்சல போட்டோ கிட்ட வச்சிருப்பா இல்ல, அத சொல்றாரு. அப்படிதான் இருக்கல? ஆமாங்க. தமாசா. இத பாருங்க, இந்த விஷயத்த பேசிக்காம நாம பாக்கோதல மாத்தி கூடாது. என்ன? நாங்க புள்ள மாருங்க. நாங்க தான் புள்ள மாருங்க. நீங்க பொண்ணு மாருங்க. இத பாருங்க, ஏதோ ஒரு மாருங்களா இருந்துட்டு போங்க. நீங்க அப்புறம் கிள்ளுவீங்க. நீங்க சார் அப்புறம் ஒண்ணு முக்கியமா சொல்லிட்டேன். பொண்ணு கிட்ட கராரா பேசிட்டேன். என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமா பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. அது பாட்டுக்கு நடக்கட்டுங்க. அத போய் பாட்டுக்கிட்டு. ஓகேயா? ரொம்ப தாராள மனசுங்க உங்களுக்கு. அப்ப நான் கிளம்பட்டுமா? அப்புறம் பெரியவர ஒரு முக்கியமான விஷயம். தெரியும். என்ன? ஏப்ரல் 9ஆம் தேதி கல்யாணம், பெருமாள் கோயில்ல. அடடே, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவங்க தான் சொன்னாங்களே. எவங்க? என்னது? இல்ல அவர் கோச்சிக்கிறாரு. எவங்களோ சொல்லிட்டு போட்டோம். அப்ப நான் கிளம்புறேன். டிரைவர் வண்டி எடுப்பா. வரேங்க. ஏய் என் பேரப்பிள்ளை இருக்கறானே, நல்ல பொண்ணா பார்த்தானே லவ் பண்ணிருக்கான். ரொம்ப நல்ல குடும்பம். எப்படிப்பா சொல்றீங்க? பாரு, இப்பதான் பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு போனாங்க, பின்னாடியே தாய் மாமே. வாங்க வாங்க வாங்க. சும்மா இருங்க. நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டீங்க? நான் தான் பொண்ணோட அண்ணன். இவ அண்ணி நினைச்சேன். இப்பதாங்க உங்க குடும்பத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்க குடும்பத்துக்கே 100 வயசுங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு செலவு பண்ணிட்டு வரீங்க? அதான் ஏப்ரல் 9 கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இவ்வளவு தூரம் போயிடுச்சா? என்னது இது? கள்ளி ஜீவா, நம்ம கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அங்க என்ன மொணமொணன பேச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னதான் பொண்ணும் புள்ளியும் ஒத்தர ஒத்தர பார்த்து பழகி இருந்தாலும் நீங்க நீங்க எல்லாரும் பார்க்கணும். அதான் பொண்ணோட போட்டோ குனிஞ்சிருக்கோம். என்னங்க குடுங்க குடுங்க. என்ன தப்பு தெரியல, வயிறுலாம் கலக்குது. வாய பொத்திக்கிட்டு சும்மாறா சார். ஒரே ஒரு வேண்டுகோள். நடக்க போறது அப்படிங்களா? ஒன்னு உங்க பேர ஜெயராம கல்யாணம், இன்னொன்னு நடிகை ஜனனி கல்யாணம், மூணாவது இன்ஸ்பெக்டர் ஜீவா கல்யாணம். இதுல ஒரு ஒத்துமையை கவனிச்சேலா? என்ன கண்டா விடா இதெல்லாம்? நீ மாப்பிள்ள ஓகே, இவனுக்கு எதுக்கு புகாரி ஓட சர்வர் மாதிரி டிரஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க? ஜெயராம் 1, ஜெயராம் 2, ஜெயராம் 3. ஐயோ, சலூன் வச்சிருக்கிற எனக்கே முடிய பிச்சுக்கணும் போல இருக்குது. புரியல. இத பார், இன்னைக்கு இங்க நடக்க போறது ஒரே ஒரு கல்யாணம் தான், அது எனக்கும் ஜானகிக்கும். ஜானகி என்ன எப்படியாவது முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் அப்புறம் நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஜனனி ஜீவா கால விழுந்து மன்னிப்பு கேட்டுற வேண்டியதான். நீங்க ரெண்டு பேரும் எப்படி மாப்பிள்ள வேஷத்துல? தாத்தா, இன்னைக்கு எங்களுக்கும் கல்யாணம். நீ ஜெயராம் நம்பர் 1, நீ ஜெயராம் நம்பர் 2, நீ ஜெயராம் நம்பர் 3, அப்படிதானே? உன் பேர் கௌசிக், உன் பேர் ராஜி,
நான் ஜெயராமன் சொன்னேனா ஆ நீங்க எப்படி நான் சொல்லல பெரிய ஒரு ஏமாத்த முடியாதுனே வேற நல்ல ஐடியாவா செஞ்சிரலாம் பா ஐயோ தாத்தா இப்போ நான் ஜெயராமலை ஜெரி இல்லையா அதே மாதிரி அவ ஜெயராமலை கௌஷிக் இவ ஜெயராமலை ராஜு இப்போ புரிஞ்சதா எனக்கு ஒண்ணுமே புரியல பா சரியான மரமண்ட மப்பு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நான் சொல்ற கேட்டுக இவங்க மூணு பேர் பேரும் ஜெயராம் அந்த பேர் குழப்பத்துல தான் வெத்தலை பாக்க மாத்த ஜானியோட அப்பா அம்மா ஜனனியோட தாய் மாமனு ஜீவாவோட அண்ணா அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க ஐயோ இருங்க 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 அப்ப உங்க ரெண்டு பேர் வீட்ல இருந்து யாருமே கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா என்ன முட்டாள்தனமா கேக்குறீங்க என்ன சார் பேசுறீங்க எப்படி வருவாங்க நடக்க போறது காதல் கல்யாணம் ஒத்த சினிமா கரையில லவ் பண்றான் இன்னொத்த போலீஸ் கரையில லவ் பண்றான் எல்லாரும் என்ன நம்ம தாத்தா மாதிரி காதல மதிக்கிற பெருந்தன்மையோட கண்ணியமா கௌரவமா தேசபக்தியோட பாரதியார் கண்ட புதுமை பெண்ணா அலெக்சாண்டர் தி கிரேட் சார் நீங்க பா பாத்துக்கோப்பா ஏத்தி விடுறாங்க பா எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு எனக்கு உங்க கல்யாணத்தை தைரியமா நடத்துங்கடா பா பழைய எம்பையர போடுங்க பா பின்னி போடுங்க உங்க வீட்ல இருந்து ஏ வந்தாலும் சரி நாசமா அடிக்கிறேன் வாங்க 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 சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கோயிலுக்கு வழி தெரியல என்னங்க இது உங்க குலதெய்வம் கோயில் உங்களுக்கு வழி தெரியலங்கறீங்க தாத்தா காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கோ நம்ம வீட்டு கல்யாணம் பெருமாள் சன்னதியில தான் வாங்க உள்ள போலாம் பெருமாள் வாங்க போலாம் ஹாய் ஜானகி மாப்ள நீங்க மாப்ள ஓகே இவங்கலாம் என் மாப்ள வேஷத்துல இருக்காங்க மாமா இவங்கலாம் என் फ्रेंड्स சோ மாப்ள தோழர்கள் மாப்ள தோழர்கள் மாப்ள வேஷத்துல இருக்குது தான் எங்க குல வழக்கம் தாத்தா அதானே அதேதா போதுமா ஓ நீங்க சொன்னா ஓகே தான் இருக்கும் நீங்க வாங்க போங்க பாம்மா வலது கால் எடுத்து வச்சு வா வாங்க 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 பெரியவரே நினைப்பு இருக்கா தாய் மாமா பொண்ணுக்கு என்ன பண்ணறாங்க தாய் மாமே இப்படி பேசி பேசி தான் ஒரே அடியா குழப்பிட்டீங்க ஐயோ ஏன் கிளறீங்க பின்ன என்ன பொதுவா பொண்ணு பொண்ணுன்னு சொன்னா போதுமா ஜனனின்னு சொல்ல வேண்டியதானே அது ஏன் கிளற சொல்லும் பேர் அவ்வளவுதானே சொல்ற ஜனனி அது என்ன அது நல்ல கேட்டுக்கங்க அங்க தாயார் சன்னதியில ஜனனி ஜெயராமன் 2 கல்யாணம் ஜெயராமன் 2 ஆ அது வந்து சார் எங்க அம்மாக்கு பொறுக்கும்போது ரெண்டு ஜெயராம் பிறந்தது ரெண்டு ஜெயராம்னா ட்வின்ஸ்ங்க எப்படி பேரோட பிறந்ததா பிரைஸ் டாக் மாதிரி ஐயோ கேளுங்க சார் எங்க குல வழக்க பிரகாரம் ஆண் குழந்தை பிறந்தா ஜெயராமன் பேர் வைக்கணும் ஃபேண்டாஸ்டிக் ரெண்டு குழந்தை பிறந்ததனால முதல் குழந்தைக்கு ஜெயராமன் 1 இரண்டாவது குழந்தைக்கு ஜெயராமன் 2 னு வெச்சாங்க ஆமா சார் அதுல ஜெயராமன் 1 தங்கல புட்டுகிச்சி சார் என்னமா டெவலப் பண்றான் இவன் தான் இரண்டாவதா பிறந்த குழந்தை ஜெயராமன் 2 கூவாப்பி குல வழக்க பிரகாரம் ஐ டோன்ட் பிலீவ் என்ன குல வழக்கு அது வேணுனே எங்க தாத்தா கேளுங்க சார் தாத்தா தாத்தா கூப்பிடாத அப்புறம் ஒரு கண்ணத்துல கிள்ளிட்டு கொல வழக்கம் பாரு எனக்கு கொல நடந்துதியா ஏ கௌஷிக் இங்க வா பொண்ணே கூட்டிட்டு போப்பா மாப்ள 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 என்னது மாப்ள தோணும் தலையில தடதடன்னு உங்க மாதிரி மாப்ள வேஷத்துல இருக்கா ஆளாளுக்கு தடதடன்னு சுத்துறீங்க சரித்திர படம் மாதிரி இருக்கு டேய் சொல்லேண்டா எந்த குழப்பமும் இல்ல சார் ஜெரி தான் மாப்ள நான் மாப்ள தோணே அவனோட குல வழக்க பிரகாரம் மாப்ள தோணும் மாப்ள மாதிரியே Dress பண்ணிக்கணும் அவன் தான் பொண்ணை அழைச்சிட்டு போனும் கூவாப்பி ஐ யூ சோ ஸ்வீட் ஜெனடி வாம்ப நான் எப்படி இருக்கேன் ஐ லவ் யூ குட் மார்னிங் மேடம் என்ன பிரின்ஸ் இது எங்க வந்தமா சாரி மேடம் வாங்க வாமா வா வா வாங்க 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 நீ தான் பொண்ணாமா போட்டோல பார்த்த பிரபலமா இருக்க மாப்ள பொண்ணு சூப்பர் என்ன மாப்ள என்ன யாரையோ காட்றாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க சில பேருக்கு மாறு கண் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இவருக்கு மாறு கை போல் இருக்கு அதமா உனக்கு ஜெயராம் 3 ஓகே தானே ஜெயராம் 3 அது ஜெயராம் 3 என்னன்னா நீங்க சொல்ல வந்தத நான் சொல்லிறேன் பா நீங்க போங்க நான் சொல்லிறேன்டா இல்லப்பா நான் சொல்லிறேன் பா போங்க பா இவன் சொல்லிடுறான் ஓகே பா பிராத ஓகே சீக்கிரம் கூட வந்து நான் பாத்துக்கறேன் நீ போங்க சார் அதாவது எங்க அம்மாவுக்கு பிறந்தது 3 ஜெயராம் மூணு ஜெயராம் ஆமாங்க ட்வின்ஸ் ட்வின்ஸா ஆமா ரெண்டு குழந்தை பிறந்தா ட்வின்ஸ் ரெட்ட மூணு குழந்தை பிறந்தா ட்வின்ஸ் முட்டை இப்போ சொல்றேன் கேளுங்க அந்த 3 ஜெயராம்ல ரெண்டு அப்பீட் நான் தான் ஜெயராம்
த்ரீ விடுறா, இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லி அவங்களை சோகமாக்கணுமா? வாங்க ஆஞ்சநேயர். இது ஆஞ்சநேயர் சன்னதியில கல்யாணம். வாங்க வாங்க. டேய் கூப்பிட்டு போடா குவாப்பி. வாமா. நான் எப்படி இருக்கேன்? சூப்பர். ஐ லவ் யூ. பெருமாளே என்னடா ஜெரி இதுக்கு அசந்துட்ட? முதல்ல உனக்கு ஜானகிக்கு கல்யாணம் நடந்தாவணும், அதுக்கு என்ன ஏற்பாடு? மிஸ்டர் ஐயா சொல்லுங்க. நாங்க தான் முதல்ல வந்தோம். சோ மூணு கல்யாணத்துல முத கல்யாணமா என் கல்யாணத்தை முடிச்சிடுங்க. மூணு கல்யாணம் என்ன, 300 கல்யாணம் நடந்தாலும் முகூர்த்த நேரம் என்னவோ ஒண்ணுதான். அதுக்குள்ளதான் எல்லா பெண்கள் கல்யாணமும் நடந்தாகணும். இத பாருங்க, என்ன டிலே பண்ணாதீங்க, நான் பெண்களுக்கு முகூர்த்த புடவை கொடுத்தாகணும். வர்றேன். இந்தாங்கோ முகூர்த்த பட்டு புடவை. மாத்திக்கிறதுக்கு மடப்பள்ளி இருக்கு, சட்டுன போய் மாத்தி வந்துருங்கோ. சொல்லுங்க. நீங்க ஒரு பிரபல நடிகை, தியேட்டர்க்கெல்லாம் வந்தீங்கன்னா கும்பல் கூடிடும், அடையாளம் தெரிஞ்சுப்பாங்க. வேண்டாங்க. அதெல்லாம் தெரியாதுப்பா. நான் எப்படி வரப்போறேன் நீங்களே பாருங்க. உங்களாலேயே நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சரி நீங்க போங்க. நான் எதுக்கு? நீ எதுக்கு? எல்லாம் அந்த ருக்குவாலதான். ஐயோ ஹவுஸ்ஃபுல் போட் போட்டு இருக்கு. ஐயோ ஹவுஸ்ஃபுல் போட் போட்டு இருக்கு. நீங்க கிளம்புங்க. ஓகே ரக்ஸ். இல்ல இல்ல, இன்னைக்கு நான் படம் பார்த்தே ஆகணும். பிளாக்ல ஏதாவது டிக்கெட் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். அப்ப நீங்க தான் வாங்கணும். ஏ நீங்க தான பிளாக்ல இருக்கீங்க. இந்த கடி தான வேணாங்கறது. போங்க சீக்கிரம். சரி. ஓயே ரெண்டு தாயா. மழை வருது மழை வருது. 100 200 ரூபாய் இந்தாங்க சார். 100 200. ஐயோ என்ன இவன். ஜீவா ஜீவா என்ன பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு இருக்க? அதுவும் ரெண்டு 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 ரெண்டு. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் ஃப்ரெண்டுக்கு. எங்க உன் ஃப்ரெண்ட்? அதோ கேர்ள் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட். பிணைய பர்தா போட்டுட்டு இருக்கான் அவன். என் ஃப்ரெண்டு ஃபரூக் அப்பாக்கு தெரியாம சினிமா பார்க்க வந்திருக்கான். என்ன நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது. ஏய் ஃபரூக், நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா. அதோ போறாரு, அவர் தான் ஃபரூக்கோட அப்பா. சரி எனக்கு இப்போ டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் ஃப்ரீ. உன் ஃப்ரெண்ட் அனுப்பிட, நீ என்னான ஜனனி படம் பார்க்க போலாம். அவனை எப்படி அனுப்புறது அதான் தெரியல. நான் வேணா ரெண்டு தட்டு தட்டி அனுப்பிடுவா. சரி சீக்கிரம் வா, வெயிட் பண்ற. உங்க படத்துக்கு இந்த ரெண்டு டிக்கெட் கிடைக்கல. என்ன டிக்கெட்ட கையில வச்சுக்கிட்டு கேன தினமா உளறீங்க? அட அங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் ஜீவா பிளாக்ல வாங்கும் போது புடிச்சிட்டாங்க. இப்ப மறுபடியும் போய் கொடுக்கணும். நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னால படம் பார்க்காம போக முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேற படத்துக்கு டிக்கெட் வாங்குங்க. போங்க போங்க சொல்றல. கோ கோ ஃபாஸ்ட். இந்தா ரெண்டு டிக்கெட். நீ லாபில வெயிட் பண்ணு, நான் என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிட்டு வரேன். ஓகே சீக்கிரம் வா. கொடுங்க. ஏய் ஏய் ஃபரூக் சரிமா, சலீமா. சலீமா? ஆமா. ஃபரூக்கோட லவர் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? ஏய் ஏய் ஃபரூக் சலீமா எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களை விட மாட்டேடா. வரண்டா வந்ததிலிருந்து இந்த விளையாட்டை தானே பாத்துட்டு இருக்கேன்.
ஜானகி ஃபரூக் ஒன்னு பண்ணு சலீமாவை கூட்டிட்டு காதல் படத்துல வர மாதிரி ஆறு ஷோவையும் பாரு அவங்க அப்பா போற வரைக்கும் ஐயோ எதுக்கு இதெல்லாம் ஊரார் காதல ஊட்டி வளர்த்தா நம்ம காதல் தானா வளரும் அது சரி சலீமா ஆவோ ஜானகி ஃபரூக் இங்கே சலீமா இப்பதானே நீ ஃபரூக் கூட தியேட்டருக்குள்ள போன என்ன உளற அப்ப உள்ள ஓடுனது யாரு ஜனனி அச்சச்சோ ஜனனி ஓடுறது என்னது ஜனனி ஓறாளா ஜனனி படம் ஓடுறது பக்கத்து தியேட்டர்ல பா இது வேற படம் சரி அதெல்லாம் விடு சலீமா வாமா உன்னை ஃபரூக் கிட்ட போய் சேர்த்துற கை பிடிச்சு எடுத்துட்டு போடாக்கு சரி சரி பா சலீமா ஆள மாத்தி எடுத்து போற உள்ள வா உனக்கு இருக்கு ச்சோ என்ன கன்ஃபியூஷன் நம்ம ஃபரூக் இருக்கான்ல ஃபரூக்கா ஓ உனக்கு தெரியாதுல ஃபரூக் என் ஃப்ரெண்ட் சலீமாவோட லவர் நீ சலீமா நினைச்சி உன்னை இழுத்துட்டு போயிட்டான் அப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தீங்க யாரு அது யாரு அதா சலீமா சலீமா முஸ்லிம் தானே அவ அப்பாக்கு அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்காக மார்வேஷத்துல வந்திருக்கா பொட்டு வச்சு அடையாளம் தெரியாதா அவ அப்படிக்கு தெரியாது அவர் பேக் சரி சரி அது அவங்க பிரச்சனை ஷோக் டைம் ஆச்சு வாங்க போ இப்படி தடால்னு கூப்டாலாம் வர முடியாது என்ன சொன்னீங்க சலீமாவ அவ லவர் கிட்ட விட்டுட்டு வரேன்னு சொன்னேன் அப்படி சொல்லல போங்க ரஸ்தா சரி சரி வா போலாம் அது இருக்கட்டும் சலீமா ஏன் வெளிய நிக்கறா அது வந்து என் ஃப்ரெண்ட் வாட் ஐயோ ஆம்பள ஃப்ரெண்டுமா அப்பாக்கு தெரியாம சினிமா பார்க்க வந்திருக்கான் என்ன நம்பிக்கை இல்லையா ஹலோ ஏன் மேல நம்பிக்கை இல்லையா ஓகே நம்பிக்கை இருக்கு போலாம் வா